Hi friends, welcome to Shirag Artistry. Rich in culture, அப்படினு நம்ம நாட்டை சொல்வாங்க. பல மாநிலங்களை கொண்டதே நம்ம நாடு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேகமா மக்கள் ஆடை அணிகலன்கள், உணவு வகைகள், கலை வடிவங்கள், நடன வகைகள்னு பல குணாதிசயங்களை கொண்டதே ஒவ்வொரு மாநிலமும். அதே மாதிரி இப்ப நடன வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பரதநாட்டியம், கோலாட்டம், குச்சிப்புடி, கதக், மணிப்புரி, ஒடிசி, கதக்களி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய எம்ப்ராய்டரியும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான எம்ப்ராய்டரி வகைகள் இருக்கு. பொதுவாக இந்தியன் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான எம்ப்ராய்டரி உண்டு. அது ஏற்கனவே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன எம்ப்ராய்டரி இருக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரோ நான் தரேன். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தோடா எம்ப்ராய்டரி அப்படின்னு இருக்குது. கசூத்தியும் லம்பனி அப்படின்ற எம்ப்ராய்டரி கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் பஞ்சாரா மிரர் ஒர்க் அப்படின்னு இருக்குது. ராஜஸ்தானில் மிரர் ஒர்க் இருக்குது. சிக்கன் காரி இருக்குது, புல்காரி பஞ்சாபில் இருக்குது. பாக் அப்படின்ற ஒரு எம்ப்ராய்டரி ஹரியானாவில் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் காந்தா எம்ப்ராய்டரி இருக்குது. காஷ்மீரியில் காஷ்மீரி எம்ப்ராய்டரி அப்படின்னு காஷ்மீரில் இருக்குது. இது மாதிரி நிறைய எம்ப்ராய்டரிகள் இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸான எம்ப்ராய்டரின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கச் எம்ப்ராய்டரி. குஜராத் மாநிலத்தில் மட்டுமே 7 வகையான எம்ப்ராய்டரி இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். கச், சோதா, சூஃப், மோசி, ஆஹிர், பன்னி அப்படின்னு இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எம்ப்ராய்டரின்னு பார்த்தீங்கன்னா கச் எம்ப்ராய்டரி. அந்த கச் எம்ப்ராய்டரியை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கச் எம்ப்ராய்டரி எப்படி இருந்தது அப்படின்னு அதோடைய வரலாற்று பக்கங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாபாரத காலத்திலேயே இருந்திருக்கு. அப்பயே கேட்டல் பீடர்ஸ் எல்லாம் வந்து கச் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணனோட நாட்டில் அது இருந்தது அப்படின்ற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அடுத்ததுன்னு பார்த்தாக்க 14-15 நூற்றாண்டுகளில் கச்வொர்க் செய்யப்பட்ட துணி வகைகள் அயல் நாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதியாயிருக்கு. அவங்க எந்தெந்த துணி வகைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தாக்க சில்கில் பண்ணியிருக்காங்க, காட்டனில் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா வகை துணிகள்லையும் அதை செய்கிறாங்க. ஆனால் அப்போ சில்க்லேயும் காட்டன்லேயும் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. என்னென்ன கலர் நூல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? அவங்க மெயினாக யூஸ் பண்ணதுன்னு பார்த்தாக்க டீப் ரெட், எல்லோ, ஆஃப் ஒயிட், ஐவரி, சி ப்ளூ, பிளாக் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இதே பார்த்தீங்கன்னா ஆஹிர் அண்ட் பன்னி அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. அந்த ரெண்டு எம்ப்ராய்டரியில் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் நூல் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற மக்கள் அந்த எந்த விதமான எம்ப்ராய்டரி நூல் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்களோ அந்த எம்ப்ராய்டரிக்கு அந்த மக்களுடைய பேரே வச்சு வழங்கிட்டு வந்திருக்கு. ஜாட் இன மக்கள் போட்ட எம்ப்ராய்டரிக்கு பேர் ஜாட்டுன்னு பேர். அது உங்களுக்கு மெயினாக ஹேண்ட்பேக்கில் அதிலலாம் போட்டிருக்காங்க. இதுவும் குஜராத் மாநிலத்து தான். சரி, இப்போ கச்வொர்க் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். கச்வொர்க்கை முதல்ல நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். நான் நினச்சேன் கச்வொர்க்கும் செயின் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், சாட்டின் ஸ்டிச் மாதிரி அது ஒரு ஸ்டிச் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு வகையான எம்ப்ராய்டரி அப்படின்னு தெரியறதுக்கு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கிடச்சி தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கச்வொர்க் முதல்ல ஒரு சின்ன ஸ்கொயர் தான் போட ஆரம்பித்தேன். அதுதான் ரொம்ப நாளாக போட்டுட்ருந்தேன். பட் அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து அந்த எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் நிறைய துணிகளில் அதை போட பார்த்துருக்கேன். இப்போ நான் எதுலலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கச்வொர்க் என்னுடைய ஃபேவரேட் எம்ப்ராய்டரி. எத்தனையோ எம்ப்ராய்டரி படிச்சிருந்தாலும் இந்தியன் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் எம்ப்ராய்டரிஸும் படிச்சிருக்கேன். நார்வே, லகாட்டரா, கெலிம், இங்கிலீஷ் எம்ப்ராய்டரி அது மாதிரி நிறைய படிச்சிருந்தாலும் என்னுடைய ஃபேவரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச் எம்ப்ராய்டரி தான். அதை நான் கற்றுக்கிட்ட உடனே முதல்ல ஒரு 2-3 சல்வாரில் போட்டு ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. அதுக்கப்புறம் தைரியமாக ஒரு சாரியில் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாலிகாட் சாரியில் தான் செஞ்சேன். அது ஒரு லைட் க்ரீன் சாரி, அதில் பிளாக் சில்க் த்ரெட் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணேன். அந்த சாரியை நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். அதோடைய பிளவுஸ் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளவுஸ் தான் அது. சாரியில் லைட் க்ரீன் சாரியில் பிளாக்கில் நான் எம்ப்ராய்டரி பண்ணேன் கச் ஒர்க்கை. அதுக்கு கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளாக் பிளவுஸில் அதே க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நான் கச் ஒர்க் போட்டிருக்கேன். ஜென்ரலாக கச் ஒர்க் ஆரம்பிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போடுற தையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த தையல் தான் நம்ம போடுவோம். நம்ம ஸ்வராக் ஆர்டிஸ்டில அதுக்கான வீடியோவும் இருக்குது. கட்ச் ஒர்க்கில் ரெண்டே ரெண்டு தையல் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன்று போடுவோம், திருப்பி இன்டர்லேசிங் போடுவோம். இந்த ரெண்டு தையல் தான். நிறைய பேர் கட்ச் ஒர்க்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு தையல் தான் கட்ச் ஒர்க். இதுதான் ஃபஸ்ட்டு டிசைன். இதில் வந்து நான் நெக்கில் வந்து ஒரு சன் ரேஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த டிசைனை நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன், ஆனால் நீங்கள் போட்டு முடித்த உடனே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனை நீங்கள் சல்வார் யோக்குக்கு போட்டுக்கலாம், ஸ்லீவ்ஸில் போட்டுக்கலாம், சாரீ பார்டராக கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய ஸ்லீவில் பாருங்கள், ஒரு பீகாக் டிசைன் நான் போட்டிருக்கேன். இந்த பீகாக் டிசைன் தான் நான் சாரீயில் போட்டிருந்தேன். இது போட்டு ரொம்ப 15-20 இயர்ஸ் கூட ஆயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் இது. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்கொயர். ஜென்ரலா கட்ச் ஒர்க் அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசுல வர ஒரு டிசைன் அந்த ஸ்கொயர் டிசைன். அது இங்க பாருங்க, இது ஒரு பிளவுஸ்ல போட்டிருக்கேன். இதோடைய சாரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை உள்ளே இருக்கிற இந்த சின்ன ஸ்கொயர் தான் கட்ச் ஒர்க்னாலே அது மட்டும்தான் அப்படின்னு நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு செகண்ட் டிசைன். இதுவும் நம்ம ஸ்வராக் ஆர்டிஸ்டில் வீடியோ இருக்குது. இப்போ வெளியில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைனை நான் ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் வச்சு நம்ம பிளவுஸில் சாரியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை காமிச்சிக்கிட்டுருக்கேன். இதோடைய ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ்லேயும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள். இது வந்து பேக்கில் போட்டிருக்கிறது சின்ன சர்க்கிள், ஸ்லீவில் இருக்கிறது அதோட கொஞ்சம் பெரிய சர்க்கிள். மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். சைடில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இதோடைய சாரீ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சாரீலேயும் அதே சர்க்கிள் டிசைன் தான். சாரியோட பல்லு இது. இந்த பல்லு டிசைனில் அதே இந்த சர்க்கிள் வரைஞ்சி அதில் கட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்டர்லேசிங்கும் பேஸ் தையலும் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம போடும்போது அது மாதிரி ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும், ஃபாலோ பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், போடும்போது தப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். சாரியில் ஆல் ஓவர் டிசைனாக இந்த சின்ன ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதோட சாரியோட எட்ஜிங் க்ரோஷேயில் போட்டிருக்கேன், பீட்ஸ் வச்சு. ஆக்சுவலாக கட்ச் ஒர்க்கும் க்ரோஷேவும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். அது ரெண்டும் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு இன்னொரு பிளவுஸ் காமிக்கிறேன். இது ஒரு காட்டன் பிளவுஸ். இதில் இருக்கிற டிசைன் பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய ஃப்ரீ ஹேண்ட் டிசைன். இதில் ஸ்டோன் எல்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த பிளாக் க்ளவுஸில் இருந்த மாதிரி அதே ஃபஸ்ட்டு டிசைன் தான் இது. அதை நான் ஒரு திலகம் ஷேப்பில் போட்டிருக்கேன். பக்கத்தில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஹெரிங் போன் போட்டிருக்கேன். இதுலேயும் ரெண்டு கலர் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். கட்ச் ஒர்க்கில் நம்ம இது மாதிரி குந்தன்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ அது நான் குந்தன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லேயும் அதே டிசைன். இப்போ சின்ன சின்ன டிசைன்ஸ் வச்சு பிளவுஸில் எவ்வளோ டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தாச்சு. அடுத்ததும் நான் உங்களுக்கு ஒரு பிளவுஸ் காமிக்கிறேன். அதுவும் சிம்பிள் டிசைன். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாரியோட பிளவுஸ் இது. இதில் பார்டர் லைனாக நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அடுத்தது கட்ச் ஒர்க்குடைய ஃபஸ்ட்டு டிசைன். பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். இது ஃபுல் நெக்குக்கும் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் கட்டம் போடுறதுக்கு பதிலாக த்ரீ போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு டிசைனாக நீங்கள் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஆல் ஓவர் டிசைனாகவும் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த இடத்துல கட்ச் ஒர்க். இங்கே எல்லாமே சிங்கிள் கட்ச். ஒவ்வொரு மோட்டிவ் மட்டும் சின்ன சின்னதாக ஒரே ஒரு தையல் மட்டும் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள். நடுவில் மிரர் வச்சுருக்கேன்.
ஜென்ரலாக கச் ஒர்க்கில் மிரர் வைக்கும்போது அதுக்கு பேர் ஹீர் பாரத் அப்படின்னு பேர். இப்போ குஜராத்லேயே மோசின்னு ஒரு எம்ப்ராய்டரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நிறைய மிரர் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆஹிர்லேயும் மிரர் வரும், மோசியில் நிறைய மிரர் வச்சு தைப்பாங்க. ஸோ இந்த பிளவுஸோடைய ஸ்லீவ் காட்டுறேன் பாருங்க. இந்த சாரீ எல்லோவில் கிரீன் அண்ட் மெரூன் பார்டர் வச்ச சாரீ இது. இதோடைய ஸ்லீவில் டிசைன் பாருங்கள், நடுவில் சர்க்கிள் டிசைன் போட்டுட்டு இந்த இடத்துல அதோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு படிக்கோலம் மாதிரியான டிசைன் போட்டிருக்கேன். ஜென்ரலாக கட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் போடுவோம். சென்டரில் இருக்கிற மிரர் ஏற்கனவே நம்ம மிரர் ஒர்க் பார்த்துருக்கோம், பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு போடுறது, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது எம்ப்ராய்டரி த்ரெட். ஜென்ரலாக நம்ம சில்க் த்ரெட்டும் போடலாம், எம்ப்ராய்டரி த்ரெட்டும் போடலாம். கோன் த்ரெட் கூட சில சமயங்களில் நல்லாயிருக்கும் போடும்போது. நம்ம கடாய்கமல் போடுற கோன் த்ரெட் கூட கட்ச் ஒர்க் போடலாம். இப்போ இந்த பிளவுஸ் பார்த்துட்டீங்க, நான் இன்னும் ஒரு பிளவுஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பிளவுஸ் பாருங்கள். இது வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரியோட பிளவுஸ், நல்ல கோல்டன் எல்லோவில் மெரூன் பிங்க் பார்டர் இருக்கிற சாரி. அதுக்கு ஜென்ரலாக எல்லாருமே ஆரி ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம ஆரி ஒர்க் இல்லாமல் கட்ச் ஒர்க் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சாரியில் இருக்கிற அதே த்ரெட்ஸ் வச்சு கட்ச் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு பார்டர் டிசைன். இது கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து கரெக்டாக இந்த சைடு வரவளும் நான் அந்த பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்டர் லைனுக்கு. இந்த இடம் ஃபுல்லாக கட்ச் ஒர்க், எம்ப்ராய்டரி ஆங்கர் த்ரெட் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்த சர்க்கிள் டிசைன் மாதிரி இது வந்து ஸ்கொயர் டிசைன். சாதாரணமாக நம்ம போடுற அந்த நாலு கட்டம் போடுற அதே டிசைன் தான், அதை நான் பார்டர் மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல மிரர் வச்சுருக்கேன், மிரரில் லேசி டேசி ஸ்டிச் போட்டிருக்கேன் மிரர் வச்சு. இதோடைய ஸ்லீவ் பார்க்குறேன், காமிக்கிறேன். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இதுக்காக நான் வரைஞ்ச டிசைன் இது இந்த பிளவுஸ்க்காக. இந்த ஸ்லீவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், அடுத்தது ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டிசைன் சொல்கிறதில்ல கட்ச் ஒர்க் அந்த டிசைன், இப்போ எகெயின் செயின். இதில் அந்த கிளாத் என்ன கலரோ அதே கலர் த்ரெட் வச்சு போட்டிருக்கேன். அப்போ நம்ம இதை உடுத்திக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த இடத்துல அதே பிங்க் கலர்லேயே டார்க் பிங்க் வச்சு மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. இதில் வேணும்னா நம்ம பீட்ஸ்லாம் கூட அரேஞ்ச் வச்சு தைச்சிக்கலாம். ஜென்ரலாக நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுற டிசைன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே மிஷின் வாஷ் பண்ணாமல் ஹேண்ட் வாஷ் மட்டுமே பண்ணிக்கணும். இப்போ வந்து பிளவுசஸ் பார்த்துட்டீங்க, அடுத்தது உங்களுக்கு ஒரு சாரீ காமிக்கிறேன். அது சில்க் சாரீ, கட்ச் ஒர்க்கில் தான் பெரிய பார்டர் போட்ட சாரீ. இதில் கட்ச் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஆனால் பெரிய டிசைனாக போட்டதுனால இது ரொம்ப ஐ கேப்சரிங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் என்னென்னலாம் தையல் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்ச் ஒர்க் தான். இந்த இடத்துல மிரர் ஒர்க் வச்சுருக்கேன். மிரரில் நம்ம பட்டன் ஹோல் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் இது, நம்ம ஷொராகில் இருக்கு இந்த மிரர் ஒர்க் டிசைன், அது பண்ணியிருக்கேன். அதை சுற்றி நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஃபைவ் எண்ட்ஸ் கட்சுன்னு ஒரு கட்ச் இருக்கு, அந்த கட்ச் ஒர்க் போட்டிருக்கேன். யூஸ்வலாக கட்ச் ஒர்க்குக்கு ஃபோர் எண்டிங்ஸ் இருக்கும், தட் இஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நாலு பாயிண்ட்ஸ் இருக்கும், அது இல்லாமல் இதில் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கட்ச் டிசைன் இருக்கு. சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு முடிக்கிற கட்ச் ஒர்க்கும் இருக்கு, அதெல்லாமும் நான் ஷொராகில் சொல்லித்தரப்போறேன். கட்ச் ஒர்க் பற்றி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, கட்ச் ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவங்களுக்காகவே இந்த வீடியோவில் நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய சாரீஸ், சல்வார், வால் ஹேங்கிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் ஆர்டர் ஒர்க். ஸோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. என்கிட்ட இருக்கிறது இந்த சாரீஸ் காமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இப்போ இதை காமிச்சிட்டு இருக்கேன். இந்த சாரீ ஃபுல்லாக இது மாதிரி ட்ரையாங்கிளாக வரைஞ்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், எவ்வளோ கேப் விட்டுக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க.
அந்த பிளான் மெஷர் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். இது நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல தான் இந்த டிசைன் நான் வரையேன். வரைய முடியாதவங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெட்ல இருக்கு. அத வெச்சு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இதுளுடைய பல்லுல நான் எதுவும் வர்க் பண்ணல. பல்லுல அதுல இருக்கிற மாதிரி அந்த ஜரி போஷனே அப்படியே வெச்சிட்டு கார்னர்ஸ்ல மட்டும் சின்ன ட்ரையாங்கிள்ஸ் போட்டுருக்கேன். बॉडी ले ऑल ओवर डिजाइन ना சின்ன கட்ச் வர்க் சோ ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த கட்ச் எம்ப்ராய்டரி. நீங்க எல்லாரும் இத போட்டு ட்ரை பண்ணுங்க. நம்ம ஷோரேக்ல கட்ச் வர்க்குக்காக நிறைய वीडियोस இருக்கு. இத பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படினு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ திருப்பி அந்த वीडियोस பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சின்ன லெவல்ல ப்лауஸ்ல போடுங்க இல்ல உங்க சல்வார் யோக்ல இல்ல ஈவன் கர்சீஃப்ஸ்ல போடுங்க. போட்டுட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சாரீல போட்டு அழகா உடுத்திக்கோங்க. ஷராக் ஆர்டிஸ்டில இது மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். கீப் வாட்சிங் ஷராக் ஆர்டிஸ்ட். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.